எழுதுனது. அம்மாவை வந்து ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஆரம்பித்து இந்த போர்டு வச்சோடனே அம்மாவை கூப்பிட்டு போர்டில் எழுத சொன்னோம். அம்மா வந்து சும்மா சாக்கை உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. என்னப்பா ஓம் சக்தி எழுதுறதுக்கு அம்மா இவ்வளோ உருட்டுறாங்களே சாக்குன்னு பார்த்தா 11 லாங்குவேஜில் ஓம் சக்தி எழுதுனாங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷு எல்லா லாங்குவேஜ்லேயும் எழுதுனாங்க. அது ஒரு பெரிய அனுபவம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஒரு விழாக்கள்லேயும் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மகளிர் எடுத்து செய்யுங்க அப்படின்னாங்க. மாநாடுகள் நிறைய நடத்துனாங்க. மொதல் மாநாடு 82 மகளிரை வச்சியே நடத்துனாங்க. அதில் விசாலாட்சுமா தான் இதாக இருந்தாங்க. மகளிருக்கும் அப்போல்லாம் ஒரு ஈகோ, ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் நாங்கள் சிறப்பாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க மாநாட்டோட இது சிறப்பாக நடக்கணும் அப்படின்னுட்டு அவங்க அந்த ஜென்ஸ் அவங்க அந்த தலைவர்கள்லாம் 10 நிமிஷம் ஒருத்தருக்கு 11வது நிமிஷம் போனால் நாங்கள் பெல் அடிச்சிடுவோம், அதோடு அவங்க பேச்சை நிறுத்திடணும், டைம் அலாட்டடு சொல்லி 10 minutes அப்படின்லாம் சொன்னாங்க. அம்மாவோட அருளில் எல்லோரும் 9 நிமிஷம் பேசி அவரை பெல்லை அடிக்காதபடிக்கு பண்ணி ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் பல மாநாடுகள், தேனாம்பேட்டையில் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலலாம் என்னக்கா நீங்கள் வந்து ஆன்மீக பற்றி உரையாற்றுவது மாத்திரம்தானா? அல்ல, உரையாற்றுவது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருள்கள் வழங்குவது, விளக்கு பூஜை, ஆன்மீகத்தை நோக்கி விளக்கு பூஜை, கலச விளக்கு பூஜை, எல்லாருக்கும் ஆடை தானம், உபகரணங்கள் எல்லாமே உண்டு. 2 மாநாட்டிலையும் இருந்தது. 82 மாநாட்டிலேருந்தே ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒரு ஊர்லேருந்து வந்து வாங்குறது இல்லை, பல ஊர்லேருந்து மக்களை திரட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பக்கமும் போகிறாப்புல நல்ல உபகரணங்கள்லாம் கொடுத்து நல்லா செஞ்சாங்க. அது சிறப்பாகவும் அமைஞ்சுது. பல மாநாடுகள் எல்லாம் நடந்தது. அப்போ வந்து மகளிர் அணி தனியாக இந்த விளக்கு பூஜை கலசம் அப்படின்ட்டு அவங்களே இந்த விளக்க கழுவுறது, கலசம் கழுவுறது அப்படின்னு எல்லா வேலையும் அப்படி ஒரு ஃபேக்ட்ரி ஆட்டம் நடக்கும். அது ஒரு அதாவது ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திடுச்சு. எங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, யார் என்ன ஜாதி மதம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் ஒரு குடும்பம், எல்லாரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒருத்தருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லாரும் என்னமோ அவங்க அக்கா தங்கச்சிங்களாட்டம் எல்லா வேலையும் அவ்வளோ பிரமாதமாக செஞ்சு அவ்வளோ பிரமாதமாக நடக்கும். ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. நிறைய நாள் சேர்ந்து அங்கே இருப்போம். ஒரு 15, எப்படியும் ஒரு 15-20 நாள் அந்த வேலை நடக்கும். எல்லாம் ஒன்றா சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே அவ்வளோ. ஆலயத்து இவ்வளோ வசதியெலாம் இருந்திருக்காது இல்லையா? அப்போ எப்படி? அப்போ அப்படியும் அது மணலில் தான் படுத்துக்கிறது. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் பண்ணி எல்லாம். இப்போ மெட்ராஸ்னால் நாங்கள் மகளிருக்காக QMC காலேஜை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஆட்டம், எல்லோரும் ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா கடற்கரை மாநாட்டப்போ அப்படி பல இது செஞ்சுட்டு. அப்புறம் அம்மா வந்து